திரும்பவும் நாங்க முதல்ல இருக்க எல்லாத்தையும் ஆரம்பிக்க வேண்டியதா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்க சப்போர்ட் இல்லாம இது எதுவுமே நடக்காது சரிங்களா. சோ ஃபைன், சோ செக்ஷுவல் அபியூஸ் இஸ் நெவர் an accident, it is a well planned incident. ஏன்னா நீங்க இருக்கும்போது நான் திட்டவே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க இல்லாத பர்டிகுலர் டைம் என்னங்கிறது அந்த அபியூசர் தடைஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் செக்ஷுவல் அபியூஸ் நடக்க முடியும். சோ தே யூஸ் தட் பர்டிகுலர் சான்ஸ். சோ நீங்க எப்ப எங்க போறீங்க, எப்ப வருவீங்க, எவ்வளவு நேரம் அந்த குழந்தை தனியா இருக்கும், இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த செக்ஷுவல் அபியூசர்ஸ் நடக்கும். அதனால நம்ம என்ன சொன்னோம், நெவர் எவர் லீவ் யுவர் சைல்ட் அன்அட்டெண்டட் ஃபார் எனி ரீசன்ஸ். தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. சோ ஹவ் டு வி நோ, குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னா அப்ரோப்ரியேட் பிஹேவியர், இன் அப்ரோப்ரியேட் பிஹேவியர், அதுதான் குட் டச் பேட் டச். ஓகே, குட் டச் பேட் டச், யாராவது உங்களோட கையை தொட்டுறாங்க, டு யூ திங்க் தட் இஸ் அ குட் டச்? எஸ் ஓகே. இப்போ ஒருத்தவங்களுடைய கையை வந்து இப்படி தொட்டுக்கிட்டே இருக்காங்க, சும்மா இங்க உட்காந்துருக்காங்க, மேடம் இப்படி தொட்டுட்டே இருக்கேன் நான், ஹாய் மேம் இப்படி தொட்டா போதும் சஃபிஷியன், அதை விட்டுட்டு நான் இப்படி டச் பண்ணிட்டே இருக்கேன், அது குட் டச்சா? அது யாரா இருந்தாலும் அது பேட் டச் தான். சோ இதை அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது உங்களால மட்டும்தான் முடியும், நாங்களே அதை டீச் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்னுடைய அங்க டச் பண்ணாங்கன்னா மட்டும்தான் பேட் டச் நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? We don't know. Who should identify that? The child should identify that whether it is a good touch or a bad touch. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உன் கையில தொட்டா அது குட் டச் தான் தங்கும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணும், யாராவது கையை இப்படி தொட்டுக்கிட்டே இருந்தாலும் குட் டச் தானே, தாட் என்ன போகும், குட் டச். சோ இங்க தொட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. So always ensure that your child knows the difference between the good and bad touches. Unless they know the difference, they will always be having the in mind about the confusing touch. And the confusing touch is that if you touch on it, you can 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 touch on it. Your emotions or your intentions, everybody has their intuition. இல்லையா, ஒரு சில சமயம் நம்ம இன்ட்யூஷன் நம்ம கிட்ட சொல்லலாம், இதை பண்ணாத இதை பண்ணு அப்படின்னு